Hello friends, welcome to my little flower. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10 நிமிஷத்துல ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நாம என்ன செய்யலாம் அப்படினா பாசி பருப்பு எடுத்துக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். இப்போ நான் நைட்க்கு செஞ்சா காலையிலக்கு நான் வச்சுக்கலாம். அதுக்காக வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படினா ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். இத முதல்ல நாம வந்து என்ன செய்யலாம் அப்படினா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு அரைச்சுக்கலாம். அதுக்கு மல்லி ஒரு ஸ்பூன், கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், மூணு வத்தல் சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து அரைச்சிக்கணும். இப்போ இதை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கங்க போதும். ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக காயட்டும். இப்போ இது எல்லாமே மொத்தமாகவே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறினப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க. கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இதில் காயெலாம் நாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைச்சி ஊற்றி செய்கிறதுனால நம்ம காய் சேர்க்கறதுக்கு தேவையில்லை. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நான் கொஞ்சம் இப்போ இந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் நாம் வேக வச்ச அந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் மூல புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூல புளி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த நிறையா பேர் வந்து டிஃபன் சாம்பாருக்கு வந்து புளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா புளி ஊற வச்சுருக்கேன். இது கொதிச்சு வரும்போது இந்த புளியை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வடை போய் நல்லா சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் மூல புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இது தோசைக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 கொதி வரட்டும். சாம்பார் கொதிச்சிச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இதுக்கு கடைசியாக ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவிக்கலாம். சூப்பராக ஸ்மெல் வருது. வெங்காய தோசை, ஊத்தாப்பம், பொடி தோசை, முட்டை தோசை எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் செமையாக இருக்கும். ஆமாம், தோசை
சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது, நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.